ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/07/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுனாலும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு இந்த டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை, ஸோ அதனால் என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் நியூஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு நியூ எஜுகேஷன் பாலிசி. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது எப்போ 2019 உங்களுக்கு டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து விட்டுருப்பாங்க, டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி விட்டுருப்பாங்க. அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் பாலிசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்ஸில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 லாங்குவேஜ் ஓகேங்களா ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலானா என்ன மீனிங்? ஸோ அது பழசு தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து உள்ளே போகலான்னு பார்க்குறேன். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது என்னென்னா, பர்டிகுலராக வந்துன்னா ஹிந்தி இல்லாத ஸ்டேட், ஹிந்தி எந்தெந்த ஸ்டேட்லலாம் அலுவல் மொழியாக இல்லையோ அந்த ஸ்டேட்லலாம் கட்டாயம் ஹிந்தி படிக்கணும், 3rd லாங்குவேஜாக வந்து ஹிந்தியை படிக்கணும் அப்படின்ட்டுருப்பாங்க. அதே மாதிரி நார்தர்ன் ஸ்டேட், இது வந்து சதர்ன் ஸ்டேட் மேக்ஸிமம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி இருக்காது, பட் நார்தர்ன் ஸ்டேட்டில் இருக்கும், ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே இது நார்தர்ன் ஸ்டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்துன்னா ஹிந்தி இருக்குதோ, ஓகேங்களா, ஹிந்தி ஆல்ரெடி வந்து அவங்களுடைய அலுவல் மொழியாக இருக்கிறோம், அந்த பர்டிகுலர் அலுவல் மொழி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜாக கம்பல்சரி லாங்குவேஜாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதுதான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது, இதுதான் நமக்கு இஷ்யூவாகவே போய்கிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் ஓகேங்களா, அந்த டிராஃப்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸஸான விஷயங்கள் பார்க்கலாம், என்னென்ன அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேசிக்ஸை பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும், அது என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்போ எஜுகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது இது கன்கரண்ட் லிஸ்ட், பட் நமக்கு இந்த லோயர் ஸ்கூல் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் டு 12th வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முடிவெடுக்கிற எல்லா அதிகாரமும் இருக்குது. இதுக்கடுத்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு தான் அதிகமாக ப்ரிவேல் ஆகும் அந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எஜுகேஷன் பாலிசியை வந்து யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க தான் வெளியிடுவாங்க இந்த பர்டிகுலர். இது நான் 2019 சொன்னேன், 2018 ஓகேங்களா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ரங்கன் வந்து 2018 அவர் வந்து இந்த டிராஃப்டை சப்மிட் பண்ணுவார், டிசம்பர் 2018 சப்மிட் பண்ணுவார். அந்த சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 உங்களுக்கு வந்து அந்த டிராஃப்ட்டை வந்து நம்மளுடைய பப்ளிக் கன்சல்டேஷனுக்காண்டி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 2018 அந்த ரிப்போர்ட் கஸ்தூரி ரங்கன் கொடுப்பார், அதுக்கடுத்து 2019 அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்திருக்கும், அதாவது வெளியே வந்து என்னென்னா பீப்புளோட கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கும் இந்த பர்டிகுலர் விஷயம். ஓகேங்களா, ஸோ பீப்புளோட கன்சல்டேஷன் வந்ததில் தான் அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஓகேங்களா, சரி, இந்த பர்டிகுலர் நியூ எஜுகேஷன் பாலிசி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம கண்ட்ரியில் இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் ரிலேட்டடாக வந்து எஜுகேஷனுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அரௌண்ட் 4% ஆஃப் ஜிடிபி செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு எனிவே. ஓகேங்களா, இனிமேல் வந்து வரப்போகிற காலத்தில் 6% ஆஃப் ஜிடிபியை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குற ஒரு முக்கியமான விஷயம். இட்ஸ் அ குட் மூவ்னே சொல்லலாம், ஏன்னா எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுடைய அந்த எஃபிஷியன்சி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட்டில் வந்து என்னென்னா அவங்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதையும் அவங்க டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து இப்போ அந்த மினிஸ்ட்ரிக்கு பேர், அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு ரீநேம் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எஜுகேஷன் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி செப்பரேட் டெக்னாலஜியை வந்து என்ன பண்ண போகிறாங்க, டெக்னாலஜி யூனிட்டே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறாங்க. செப்பரேட் டெக்னாலஜி யூனிட் அப்படின்றத கிரியேட் பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் இதில். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலர் மினிஸ்ட்ரி கீழே. சரி, இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் சில இதெல்லாம் கொடுத்து வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சலைசேஷன் ஃப்ரம் ஏஜ் 3 to class 10 பை 2030 அப்படின்றாங்க. யூனிவர்சலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இட்ஸ் பேசிக்கலி வந்து என்னென்னா யூனிவர்சல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
யூனிவர்சல் யூனிவர்சலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் வந்து அந்த எஜுகேஷன் போய் கிடைக்கிறது. அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் கரிக்குலத்தை வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணுறது மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியான யூனிவர்சலைசேஷன் எந்தது ஃப்ரம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஏஜ் த்ரீலேருந்து கிளாஸ் 10 வரைக்குமே வந்து பை 2030க்குள்ளே வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து லிட்ரஸி அண்ட் நியூமரிசி ஸ்கில்ஸை வந்து கிட்டத்தட்ட 2025க்குள்ளே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும் இதோட அடுத்த இது. அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் ஓகேங்களா, 5th வரைக்கும் மதர் டங் மீடியமில் கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் வந்து மதர் டங்கில் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21st century ஸ்கில்ஸில் உங்களுக்கு ரிலேட்டட் டு கோடிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங், ஒகேஷனல் இன்டகிரேஷன் ஓகேங்களா. ஒகேஷனல் இன்டகிரேஷனாக என்னென்னா தொழிற் படிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை வந்து ஃப்ரம் கிளாஸ் 6லேருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு 10th board exams நடக்கும். இந்த 10th board exams வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பேராவை படித்து அதில் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக ஆக்க போகிறாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சது அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா. இதுதான் ஸ்கூல் எஜுகேஷனில் இவங்க கொண்டு வர்றது. நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனில் இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது, அதாவது என்ன ரெகுலேட்டர் கொண்டு வர போகிறாங்க எல்லாரும் எல்லா ஹையர் எஜுகேஷனுக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ரெகுலேட்டர் கொண்டு வர போகிறாங்க. எதுக்கு மட்டும் ரெகுலேட்டர் தனியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் லீகல் கோர்சஸ்க்கு மட்டும் என்ன ரெகுலேட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, மற்ற எல்லா ஹையர் எஜுகேஷனுக்கும் யாருனா ஒரே ஒரு ரெகுலேட்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஹோலிஸ்டிக் மல்டி டிசிப்ளினரி யூஜி டிகிரி வந்து நிறையா கொண்டு வர போகிறாங்க. 3-4 இயர் டூரேஷனில் நிறையா புது டிகிரிஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிகிரிஸை கொண்டு வர போகிறாங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராம் 1-2 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நோ எம்ஃபில் ஓகேங்களா. நிறையா 1-2 இயர்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறாங்க, பட் என்னென்னா உங்களுக்கு எம்ஃபில் வந்து இருக்காது ஓகேங்களா. எம்ஃபில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா காலேஜ் அஃபிலியேஷன் சிஸ்டம் டு பி ஃபேஸ்ட் அவுட் இன் 15 இயர்ஸ். அஃபிலியேஷன் அப்படின்னா என்னென்னா பர்மிஷன் கொடுக்குறது, லைக் வந்து இந்தந்த காலேஜில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கனால இந்த ஃபெசிலிட்டி இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இவங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து என்னென்னா வேறு ஏதாவது வந்து இதில் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 language ஃபார்முலாவை பற்றி பேசியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பற்றி பேசியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணால் ஸ்கூல் லெவல் எஜுகேஷனில் இன்னொரு எக்ஸஸ் பண்ண பாயிண்ட் என்னென்னா சான்ஸ்கிரிட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வேணும்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட் இந்த ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஓகேங்களா. இந்தியாவில் இருக்க கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்றது சான்ஸ்கிரிட். அது என்ன கிளாசிக்கல் லாங்குவேஜ், அது என்ன ஷெடியூல்டு லாங்குவேஜ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஷெடியூல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது இந்தியாவில், இன்னொன்று கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஷெடியூல் லாங்குவேஜ் அப்படின்றது 8th ஷெடியூலில் இருக்கிற லாங்குவேஜஸ் ஓகேங்களா, இதெல்லாம் ஷெடியூல் லாங்குவேஜஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கான்ஸ்டியூஷனலாக ரெகக்னேஷன் இருக்குது, அதுக்குன்னு டெஃபினேஷன் இருக்குது ஓகேங்களா. இதே இது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கிடையாது, கான்ஸ்டியூஷனலாக எந்த விதமான ரெகக்னேஷனும் கிடையாது. பட் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முந்தின வருஷத்தில் வந்து வந்ததாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதனுடைய லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்துனா ஒரிஜினல் லிட்ரேச்சர்ஸாக இருக்கணும், யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறையா மொழிகளோட மிங்கிள் அந்த இதெல்லாம் வந்து இந்த லிட்ரேச்சரில் வரக்கூடாது, லாங்குவேஜஸில் வரக்கூடாது இப்படின்றதுலாம் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம கண்ட்ரியில் ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் யாரெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு யாரை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஓகேங்களா. நம்ம வந்து ரெகனைஸ் பண்ண ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், செகண்ட் வந்து சான்ஸ்கிரிட், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் தெலுங்கு கன்னடா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜுக்குள்ளே வருது ஓகேங்களா. ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் சான்ஸ்கிரிட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேணும்னா நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனல் லாங்குவேஜாக எடுத்து படிக்கலாம் அப்படின்றது இந்த பர்டிகுலர் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னும் கிளாசிக்கல் லாங்குவேஜை பற்றி பேசணும் அப்படின்னா எதுக்கு ஒரு லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுக்கறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்தா இன்டர்நேஷனல் லெவலில் 2 அவார்டு கொடுப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் இந்தியனோட யூஜிசி இருக்காங்க பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஷீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ரெடி பண்ணுவாங்க. இப்போ தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் தமிழுக்குன்னு தனியாக சீட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து எக்ஸஸாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட நாலேஜ் சிஸ்டம்
ஓகேங்களா. இந்தியனோட நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னா அந்த ஆயுஷ்லாம் இந்தியனோட நாலேஜ் சிஸ்டம் தான். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அண்ட் இண்டிஜினியஸ் நாலேஜ், ஓகேங்களா, ட்ரைபல் அண்ட் இண்டிஜினியஸ் நாலேஜஸையும் உங்களுக்கு கரிக்குலமில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர இன்னும் நிறையா இருக்குது, அது என்ன அப்படின்றத பின்னாடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பேஜ் நம்பர் 11 இருக்கும் இதை பற்றின எக்ஸஸான விஷயம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈஸியர் எக்ஸாம்ஸ் நோ கிராமிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம், நோ கிராமிங் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் மூணு வகையான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள். டெக்னாலஜி இன் எஜுகேஷன், டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கணும், சாரி இதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், மொத்தம் நாலு இதை பற்றி இதில் பேசியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டெக்னாலஜி இன் எஜுகேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டானமஸ் பாடியை கிரியேட் பண்ண போகிறாங்க. நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் இன்க்ரீசஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ஐடியாஸ், ஓகேங்களா, யூசிங் டெக்னாலஜி, ஓகேங்களா, லைக் லேர்னிங், அசஸ்மெண்ட், பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேரிங் ஆஃப் நாலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து வர்றதுக்கு நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க, ஓகேங்களா. இதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் யூனிட், ரைட், கரெக்ட், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது, டிஜிட்டல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணது, கெப்பாசிட்டி பில்டிங்கை கொண்டு வர்றது, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்காண்டி ஒரு டெடிக்கேட்டட் டெக்னாலஜி யூனிட் அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இது இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாற்ற போகிறாங்க, அதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி வில் பி டன் இம்ப்ரூவ் தி கிளாஸ் ரூம் ப்ராசஸ், ஓகேங்களா, டெக்னாலஜியும் கிளாஸ் ரூம் ப்ராசஸையும் இன்டெகிரேட் பண்ணுறது இதுதான். சரி, இதுக்கடுத்து டீச்சர் எஜுகேஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இனிமேலும் பிஎட், ஓகேங்களா, பிஎட் வந்து இப்போ நம்ம 2 வருஷம் தான் படிப்போம், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் முடிப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை 2030 மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சிங் வில் பி 4 இன்டெகிரேட்டட் பிஇ டிகிரி, பிஎட் டிகிரி, ஓகேங்களா. இனிமேல் நீங்கள் வந்து எந்த டிகிரி படித்தாலும் அது 4 டிகிரியாக இருக்கணும், அப்படி படித்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் இதுக்கு போகலாம். அதுக்கடுத்து நீங்கள் பிஎட் இன்டெகிரேட்டட் பிஎட் டிகிரி அதோட சேர்ந்து பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்டி எஸ்சி ஓபிசிக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. லைக் என்னென்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரியும் இதில் சேர்த்துருக்காங்க, சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்பிள். இந்த இப்போ 10% கொண்டு வந்திருக்காங்களா இடபிள்யூஎஸ், அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் கொண்டு வராங்க. இதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் அவங்க பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் படிக்கிற குழந்தைகள் நல்லா படித்தாங்க அப்படின்னா தே ஷுட் ப்ரொவைட் சம் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ், ஹெல்த் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ், லீகல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மல்டி டிசிப்ளினரி, ஓகேங்களா, மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டியூஷன்ஸாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில எக்ஸஸான விஷயங்கள் இருக்குது, ஓகே, இந்த சொன்ன இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில எக்ஸஸான பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜிலலாம் உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் போர்டு எக்ஸாம்ஸ் நடக்கும், செமஸ்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்லையும் வந்து என்ன செப்பரேட்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸில் வந்து கொஷின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அக்ரிடேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த நியூ அக்ரிடேஷன் ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கவர்னன்ஸ்க்கு, ஓகேங்களா, ஸ்கூல் கவர்னன்ஸ்க்கு. ஸ்கூல் வந்து இந்த மாதிரி வந்து கவர்னன்ஸில் நல்லா இருக்குது, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அக்ரிடேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. தே ஆர் ஏ இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, ஓகேங்களா. இந்த இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கூல் கவர்னன்ஸில் ஒரு ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறவங்க. ஸோ இவங்க போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் இருக்க போகிறாங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி யார் இதை பார்த்துப்பாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற டிஇஓ பார்த்துப்பார், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் பார்த்துப்பார், அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதிலே பார்த்துப்பாங்க. பட் என்னென்னா காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்ரிடேஷன் இதெல்லாம் இருக்கும், ஏஐசிடிஇ இதெல்லாம் வந்து என்ன அக்ரிடேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அக்ரிடேஷன் கொடுக்கறது, அவங்களாம் வந்து என்ன இன்ஜினியரிங் காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கூல் கவர்னன்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு தனியாக அக்ரிடேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வர
போகிறாங்க. ஸோ இதை தவிர சில ட்ராப் அவுட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ட்ராப் அவுட் ஆகிற ஸ்கூல் சில்ட்ரன் அல்லது ட்ராப் அவுட் ஆகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, சம் தே ஹாவ் டு ரிசீவ் சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் அப்படின்றதுக்காண்டி அகாடமிக் பேங்க் ஃபார் கிரெடிட், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் நாலேஜ் ஷேரிங், ஓகேங்களா, நாலேஜ் ஷேரிங் மாதிரி பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதில் எக்ஸஸாக சொல்லியிருக்கிற விஷயம் இந்த ஆர்டிக்கலில். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேஷனல் இந்த எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டல் டிவைடை கட் பண்ணுறதுக்கு. டிஜிட்டல் டிவைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு அர்பனில் வந்து நல்லா டிஜிட்டல் சர்வீசஸ் கிடைக்கும், பட் ரூரல் டிஜிட்டல் சர்வீசஸ் கஷ்டம். அதேமாரி ரூரல் பீப்புள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபோனோட ஃபெசிலிட்டியோ இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் டிவைட் நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கேப்பை வந்து ஃப்ரிட்ஜ் இது பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடிக்கேட்டட் யூனிட் ரிலேட்டட் டு கோஆர்டினேட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்னேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெடிக்கேட்டட் யூனிட் ரிலேட்டட் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வர்றதுக்காண்டி, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது உங்களுக்கு அப் டு வந்து 10th 12th வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்கும். பட் அடுத்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைக் ஹையர் எஜுகேஷன் ஒகேஷனல் எஜுகேஷன்லேயும் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்னென்னா, அர்த்தம் ஒருத்தன் வந்து தன்னை வந்து அந்த காலேஜ்லேயோ இல்லை கல்லூரியிலையோ ஹையர் எஜுகேஷன் கல்லூரியில் தன்னை பதிவு பண்ணிக்கிறது தான் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஓகேங்களா. பதிவுனா என்ன நாங்கள் படிக்க போகிறோன்னு அர்த்தம், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 26.3% இருந்ததை 2035 கொண்டு வரணும், ஓகேங்களா, அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 3.5 crore சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. 3.5 crore சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கரண்டாக கவர்மெண்ட் வந்து 4.43% ஜிடிபி செலவு பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, 6% கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன ப்ரோக்ராம்னா, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ், ஓகேங்களா. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்னா ஒரு ஸ்டேட்டில் சில டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹையர் லெவலில் எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிக்னேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் ஏதாவது ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்கன்னா இன்னும் கொடுக்க மாட்டாங்க, பட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றது எதுக்காண்டி, அந்த எதுக்காண்டி அப்படின்றதெல்லாம் நீங்கள் நித்தி ஆயோக்கில் போயிட்டு படிங்க, ஓகேங்களா. அது கொஞ்சம் லென்த்தாக போகும், ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க, SEZ. இது வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதை அப்படியே ஸ்கூலுக்கும் கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறாங்க. தட் இஸ் கால்ட் ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. இது எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்விட்டபிள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கேர்ள்ஸுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு, ஓகேங்களா. ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்றது கேர்ள்ஸுக்கு அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்குலாம் அந்த சானிடேஷன், டாய்லெட் ஃபெசிலிட்டி, பைசைக்ளிக், ஓகேங்களா, கண்டிஷனல் கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காண்டி இந்த ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம். சரி சார், இதில் பாசிட்டிவ் என்ன இருக்குது, நெகட்டிவ் என்ன இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு நான் தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இன்றைக்கி இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நமக்கு டெய்லி வந்து இதை பற்றின கிரிட்டிசிசம் வரும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னஸ் வரும். ஸோ அது எல்லாமே நம்ம ஆர்டிக்கல் எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா, அப்போ அதை பற்றி நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்றத, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் வரிசையாக சொல்லியிருக்கேன், அதெல்லாம் எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பர் 1, 2, 3 எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா, இந்த பர்டிகுலர் நியூ எஜுகேஷனல் பாலிசி வச்சு கொஷின் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் உங்களுக்கு மெயின்ஸில் ஒரு கொஷினில் எஸ்ஏ பேப்பரில் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியலில் COVID-19 பாதுகாப்பு
இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்து நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைபர் இன்செக்யூரிட்டி வருது. இப்போ சைபர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், கூகுள், அதே மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் டெக்னாலஜி மூலமாக ட்ரில்லியன் கணக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்பாதிக்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு விஷயத்தில் இது பாசிட்டிவாக எக்கனாமிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குது. அதே இது அகெயின்ஸ்ட் அப்புறம் பாருங்களேன், ஆப்போசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேன்சம் வேறு, மால் வேறு, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வைரஸஸை வந்து விட்டு நிறைய டேட்டாவை களவாண்டுறாங்க. இந்த மாதிரி டேட்டாவை களவாண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டேட்டாஸ் மூலமாக நம்மகிட்ட நிறையா வந்து மணியெல்லாம் வந்தாங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க. சரி, நான் ஸ்டேட் ஆக்டர் தான் இதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஸ்டேட் ஆக்டர்ஸும் இதை பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யூஎஸ்ஏ வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க, சைனா வந்து தன்னுடைய மெடிக்கல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ சைபர் இது மூலமாக என்னென்னா களவாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. யூகே ரஷ்யா மேலே வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் ஆக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. சரி, சைபர் செக்யூரிட்டி வந்து குளோபல் காமன்ஸில் வருமா, சைபர் செக்யூரிட்டி குளோபல் காமன்ஸில் வருமா அப்படின்னு கேட்டான். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இல்லாட்டி சைபர் அப்படின்னாலே சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் அப்படின்னாங்க என்னங்க, இன்டர்நெட். நீங்கள் கூகுள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனுடைய சர்வீஸை எங்கேருந்து கொடுக்குறான் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். பட் இந்தியாவில் இருக்கவன் வந்து வாங்கிட்டு தானே இருக்கும் அந்த சர்வீஸை. அப்போ இது வந்து பார்டர்லெஸ் தானே, பார்டரே கிடையாது தானே. அப்போ இது வந்து பேர் குளோபல் காமன் தானே. குளோபல் காமன்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் காமன் டு ஆல். இதை யாருமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, அந்த தடுக்க முடியாது. வேறு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸ், ஓகேங்களா? அவுட்டர் ஸ்பேஸை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அது எல்லாருக்கும் சொந்தம். அண்டார்டிகா, ஓகேங்களா? அண்டார்டிகா வந்து எல்லாத்துக்கும் சொந்தம், யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதேமாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு அப்புறமா இருக்கிற ஓப்பன் சி, ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு அப்புறமா இருக்கிற ஓப்பன் சி, அந்த ஓப்பன் சியும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே காமன். திஸ் இஸ் கால்டு குளோபல் காமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் சைபர் செக்யூரிட்டி குளோபல் சைபர் ஸ்பேஸ், சைபர் டெக்னாலஜி, இன்டர்நெட் இதெல்லாம் வந்து குளோபல் காமனா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்டர்லெஸ் தான். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷன்ஸ், ஒவ்வொரு நேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இன்டர்நெட் சர்வீசஸ், ஓகேங்களா? இன்டர்நெட் சர்வீசஸை கட் பண்ணுறதும், அதை வந்து பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது எப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் இதை பொறுத்த இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரியான ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக அவங்க கண்ட்ரிக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் அந்த ப்ரொவிஷனை ரிமூவும் பண்ணுறாங்க. அது எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஜேஎன்கேல வந்து என்னன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் ஷடவுன் இதெல்லாம் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அப்போ இதை வந்து குளோபல் காமன்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போக முடியுமானா, கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் ஆக்டர்ஸ், ஏன்னா நம்மளுடைய இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியில் ப்ரைவேட் ஆக்டர்ஸும் அதிகமாக வருவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க மால்வேர் இதெல்லாம் வந்துன்னா இதெல்லாமே பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து குளோபல் காமன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம். அண்ட் சைபர் செக்யூரிட்டியை ஏன் வந்து குளோபல் காமனாக கொண்டு வந்து பண்ண முடியாது, ஒரு ஓவரால் ரெகுலேஷன்ஸ் வந்து ஏன் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டியில் கரண்ட் ப்ராசஸ் என்ன, ஓகேங்களா? அதில் என்ன கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 ரஷ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராப்ளம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யுனைடட் நேஷனில் ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ யுனைடட் நேஷனில் கொண்டு வந்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 குரூப் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஓகேங்களா? 6 குரூப் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர் டேர்மில் வந்து என்னென்னா, அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யுனைடட் நேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எண்டட் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு குரூப்பையும் இது பண்ணுவாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நெட் கவர்னன்ஸ், ஓகேங்களா, டெவலப்மெண்ட், எஸ்பியானேஜ், டிஜிட்டல் பைரசி இதெல்லாம் வந்து இவங்க பண்ணணும், ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தவறிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன, டெரரிசம், கிரைம், இதையும் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அந்த பர்டிகுலர் அந்த குரூப்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன கேப்பில் இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் என்கேஜ்மெண்ட் நீடட், இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 குரூப் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பர்ட்டில் நம்ம மெம்பராக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓப்பன் எண்டட் ஒர்க்கிங் குரூப்லையும் நம்ம வந்து இருக்கும். பட் என்னென்னா, அதில் வர்ற லைக் அதில் வர்ற தீர்மானங்களில் நம்ம மிகப்பெரிய லெவலில் நம்ம முன்னேற்றத்தை காட்டுறோமா, நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நம்மளுடைய இன்போர்ட்டை கொடுக்குறோமானா, கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? லைக் டெக்னாலஜி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா
டெக்னாலஜி ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, ரொம்ப அகர்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப முன்னாடி போகுது. ஆனால் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது இதை சேஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ வி ஹவ் டு கிரியேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு சேஸ் இந்த பர்டிகுலர் சைபர் ஸ்பேஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதி செய்ய முடியும் அப்படின்றாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ரோச் ரிலேட்டட் டு சைபர் ஸ்பேஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கணும் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இந்த மூணு இதையும் வந்து என்னன்னா நம்ம கம்பைன் பண்ண மாதிரி இருக்கணும் நம்மளுடைய சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நமக்கு கான்ஃப்ளிக்ட் அண்ட் கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிவைட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அந்த கன்சர்ன்லாம் வந்து என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்காண்டி வி ஹவ் டு கிரியேட் அ இன்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டிங் டு சேஃப் கார்டு அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க வந்து என்ன சைபர் செக்யூரிட்டியில் இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆர்டிக்கல். ஸோ சைபர் செக்யூரிட்டி தான், சைபர் ஸ்பேஸ்னால் என்ன, அதில் சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன மாதிரியான இஷ்யூ, அது குளோபல் காமனாக இல்லையா, அண்ட் இப்போ இருக்கிற ப்ராசஸில் என்னென்ன கேப் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இந்தியாவோட எங்கேஜ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, இதுதான் வந்து இதில். ஸோ இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு கன்வென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ரெண்டு கன்வென்ஷன் இருக்குது, ஒன்று புடாபெஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்னொன்று ரஷ்யன் லெட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புடாபெஸ்ட் கன்வென்ஷன் வந்து என்னன்னா யூரோப்பியன் கவுன்சில் கொண்டு வந்த ஒரு சைபர் கிரைம் கன்வென்ஷன். இது வந்து லீகலி பைண்டிங் கன்வென்ஷன். ஓகேங்களா, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சைபர் கிரைம் பண்ணவங்க மேலே என்னென்னா கிரிமினலைசேஷன்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இதில் முக்கியமான விஷயம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. நெகட்டிவ் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சாவர்னிட்டி வந்து வச்சுக்க முடியாது. அதாவது என்னென்னா இன்னொரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரியோட டேட்டா வந்து என்ன நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதனால் இதில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஜாயின் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை இந்த புடாபெஸ்ட் கன்வென்ஷனில். இதுக்கடுத்து ரஷ்யன் லெட் கன்வென்ஷன் அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு ப்ரப்போசல் கொண்டு வருவாங்க. அது என்னன்னா கவுண்டரிங் த யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஃபார் கிரிமினல் பர்பஸஸ். கிரிமினல் பர்பஸஸ்க்கு யூஸ் ஆகிற ஐசிடியை நம்ம என்ன பண்ணணும் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த்ரூ யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாகவும். ஓகேங்களா, ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிராஃப்ட் கொண்டு வருவாங்க. டிராஃப்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் கோஆப்ரேஷன் இன் கம்பேட்டிங் சைபர் கிரைம் இன் 2017. இதுக்கு வந்து இந்தியாவும் ஆறுதல் தெரிவிச்சு இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ யாபம் வச்சுக்கோங்க புடாபெஸ்ட் கன்வென்ஷன் அண்ட் ரஷ்யன் ரெசொல்யூஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே தான் அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க சைபர் ஸ்பேஸ் ரிலேட்டடாக. இந்த சைபர் ஸ்பேஸ் ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்கிறதுல இந்தியாவை பற்றின ஒரு ஃபார்மல் இதை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 59 ஆப்பை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுத்தோம். ஓகேங்களா, 59 ஆப்ஸை வந்து என்ன பண்ணோம் தடுத்தோம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸோட ஹுவாய் கம்பெனி அவங்க 5G நெட்ஒர்க் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து ஒரு இதாக இருந்திருப்பாங்க. பட் என்னென்னா அவங்கள வந்து இப்போ எல்லா கண்ட்ரியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட நேம் சொல்லி அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லி அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படினா தடை செய்றாங்க. சோ இப்போ இந்த ஆப் எல்லாம் வந்து நம்ம தடை பண்ணது என்னன்னா நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இருக்கு. அது என்ன ஆகுது அப்படினா தடுக்குற மாதிரி இருக்கு. சோ இது எந்த பர்பஸ்ல வந்து இது பண்ணாங்க, அதுக்கு ஏதாவது வந்து என்ன பண்ணாங்க ரிவ்யூ பண்ணாங்களா, என்னென்ன அசஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் இவங்க கொடுக்கல. அப்படி கொடுக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளோபல் லெவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு குரூப் ஆஃப் இது யுனைடெட் நேஷனுடைய ரெண்டு குரூப் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ரெண்டு குரூப்லேயும் நம்ம இருக்கிறோம். பட் நம்மளுடைய கான்செப்ட் உள்ளே போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கான்செப்ட் இல்லை, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்தோம்னா அதில் ஆக்டிவாக இல்லை அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ண இந்த சில விஷயங்கள் அதாவது இந்த ஆப்பெல்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாலிசி தான். ஓகேங்களா, ஷார்ட் டேர்மில் நம்மளுடைய பாலிசி தானே தவிர லாங் டேர்மில் நமக்கு வந்து ஒரு ஃபாரின் பாலிசி ரிலேட்டட் டு டிஜிட்டல் அப்படின்றதுல இல்லை. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நிறைய டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய வயலேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தடுக்கிறதுக்கு வி ஹவ் டு கிரியேட் எ ஒன் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரொபஸ்ட் மெக்கானிசத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்னன்னா சைபர் அட்டாக் அப்படின்றது அதிகமாகிட்டிருக்கு. ஸோ இந்த சைபர் அட்டாக்கை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு கிரியேட் சம் வேர்ல்டு லெவல் ஒரு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் இன்டர்னல் லெவலில் இருக்க நேஷனல் லாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா யூஸ் அண்ட் ஸ்டோரேஜில் நிறையா வந்து கன்சர்னை வந்து தெரிவிக்கிறோம். இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பில்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டேட்டாவெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொண்டு வந்திருப்போம் நிறையா கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கல் அகைன் சொல்கிறாங்க இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக அந்த வேர்ல்டு லெவலில் இருக்கிற கொண்டு வர விஷயங்களில் லைக் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி கன்வென்ஷனில் நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க பிகாஸ் வி ஹாவ் கிரியேட்டட் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் மூலமாக உங்களுக்கு டேட்டா ஃப்ளோ வந்து வெளியே போக தான் செய்யுது இ காமர்ஸ் டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா டேட்டா வந்து நம்மளுடைய டேட்டா வந்து வெளிக்கண்ட்ரிக்கெலாம் போக தான் செய்யும் ஓகேங்களா அப்படி இருக்கிறத எந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தடுக்க முடியும் அதை எந்த அளவுக்கு தடுத்து நம்மளுடைய எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு செக் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் அங்கே நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலையும் அந்த சைபர் டெக்னாலஜியை பற்றி இவங்க பேசியிருக்கிறது ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமில் நிறைய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம கண்ட்ரியில் சைபர் டெக்னாலஜிக்கு வந்து ஏதாவது நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் செர்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா செர்டின் CERT செர்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியில் ஒன்று இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஐடி மினிஸ்ட்ரிக்கெல்லாம் இருக்கும் இதை போயிட்டு படிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எடிட்டோரியல் ஃபீவர் ஸ்பீசிஸ் மோர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஸ்பீசிஸோட எண்ணிக்கை குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க என்ன ஸ்பீசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் டிசீஸ் தானே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நிறைய ஸ்பீசிஸ் வந்து நமக்கு வரும் அப்படி இதில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு குளோபல் லெவலில் நமக்கு ஒரு ஃபுட் செயின் இருக்குது ஓகேங்களா குளோபல் லெவலில் நமக்கு ஒரு ஃபுட் செயின் இருக்குது அந்த ஃபுட் செயினில் உங்களுக்கு இப்போ எதால் வந்து ஒரு வியாதி வருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இதை ஒரு இதை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக வந்து என்ன எதன் மூலமாக வியாதி வருது அப்படின்னா உங்களுக்கு எலிகள் மூலமாக உங்களுக்கு வியாதி வருது ஏதோ ஒரு ரேப்பிட் மூலம் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிளேக் நோய் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது அப்போ அந்த எலிகள் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொல்லப்படணும் ஓகேங்களா எலியை நம்ம பிடிச்சி கொள்ளுவோமா எலியை நம்ம பிடிச்சி கொள்ளுவோம் பட் நம்ம என்ன உட்காந்து பார்த்துக்கிட்டேவா இருப்போம் அது நமக்கு வேலை இல்லை பட் அந்த ஃபுட் செயினில் இந்த எலிகளை திங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்புகள் ஓகேங்களா அப்போ இந்த பாம்புகளோட எண்ணிக்கையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களை அந்த பாம்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறையா வந்து இந்த விஷத்தன்மைக்காண்டியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் ஃபீல்டு அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பாம்பை வந்து திருடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு வேறு கண்ட்ரியில் விற்கிறது லைக் வைல்ட் லைஃப் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த பாம்புகளுடைய எண்ணிக்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறைக்கும்போது இந்த எலிகளோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது அப்போ எலிகளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வியாதி நமக்கு வருது ஸோ இதை தான் ஒன் ஹெல்த் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன் ஹெல்த் கான்செப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரோட ஹெல்த்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனிமல்ஸோடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் ஸோ அனிமல்ஸோட ஹெல்த் வந்து மோசமாக இருந்தால் பர்டிகுலராக அந்த வியாதி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ நம்மளுடைய வியாதிக்கு மட்டும் நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னாலோ இல்லாட்டி நம்ம வந்து அதை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்படின்னாலோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிசீஸ்லேருந்து வெளியே வரவே முடியாது வி ஹவ் டு கிரியேட் எ ஒன் ஹெல்த் பாலிசி இதை தான் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த் ஓகேங்களா OIE அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒன் ஹெல்த் கான்செப்டை பற்றி சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைல்ட் லைஃப் கிரைம் வந்து நம்ம வேர்ல்டில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வைல்ட் லைஃப் கிரைம் அப்படின்றது போச்சிங் ஓகேங்களா போச்சிங் பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப்பை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா டிராஃபிக்கிங் போச்சிங் இதெல்லாம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ரிஸ்க்கு பர்டிகுலர் இன்னொரு அனிமல்னால நமக்கு கிரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீவர் ஸ்பீசிஸ் மோர் டிசீஸ்ன்றாங்க ஸோ வி ஹவ் டு கிரியேட் எ ஈகோ சிஸ்டம் இன்டெகிரிட்டி ஓகேங்களா ஈகோ சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டி நமக்கு தேவை ஈகோ சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டி அப்படின்னா ஈகோ சிஸ்டம் அப்படின்றது மரங்கள் செடி கொடிகள் நம்ம எல்லாருமே தான் ஸோ வி ஹவ் டு கிரியேட் சம் இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி இருந்தால் மட்டும்தான் இப்போ மரம் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் நம்ம இருந்தால் தான் மரம் இருக்க முடியும் ஸோ அப்போ வி ஹாவ் அ சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா அப்படி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு கிரியேட் இன்டெகிரிட்டி அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு ரீவிசிட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் ஓகேங்களா நேச்சரோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவிசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வி ஹவ் டு லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர் நேச்சரோட நம்ம ஹார்மனியாக வந்து வாழணும் அப்படின்றாங்க ஓகேங்களா இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வைல்ட் லைஃப் மார்க்கெட் ஓகேங்களா வைல்ட் லைஃப் மார்க்கெட் இதெல்லாம் வந்து என்னென்னா அதிகமாக வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்டைல் பண்ணணும் த்ரூ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 மூலமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான இந்த வைல்ட் லைஃப் கிரைமை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இதை தவிர நம்மக்கிட்ட நேஷனல் பயோடைவர்சிட்டி மிஷனு பயோடைவர்சிட்டி ஆக்ட்டு
ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஃபெக்டிவாக வந்து அந்த பர்டிகுலர் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த COVID-19 நமக்கு எதன் மூலமாக வந்துச்சுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, நமக்கு வவ்வால் மூலமாக வந்துச்சா இல்லாட்டி வந்து எறும்பு தின்னி மூலமாக வந்துச்சா, இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெகிரிட்டியை கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் நல்லாவும் இருக்கும், அது நம்மளும் நல்லா இருக்க முடியும். இதுக்கடுத்து நடேஷா ஆஃப் ராஜஸ்தான் டெம்பிள் ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் நடேஷா அப்படின்றது எந்த டெம்பிளில் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரோலி டெம்பிள். ஓகேங்களா, பரோலி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் இருக்கும். பரோலி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், இந்த பரோலி டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் என்ன டெம்பிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதேஸ்வரா மகதேவ் டெம்பிள், அதாவது இது ஒரு சிவன் டெம்பிள். இந்த பர்டிகுலர் டெம்பிள் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்குது, பரோலி சிட்டியில் இருக்குது. இந்த சிட்டி இந்த டெம்பிளில் வந்து என்னென்னா, உங்களுக்கு இந்த நடேசாவோட இது இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பிள் அப்படின்றது யார் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஜாரா பிரதிகாராஸ். ஓகேங்களா, இது வந்து பிரதிகாரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஹூ ஆர் ஆல் த பிரதிகாராஸ். ஓகேங்களா, பிரதிகாராஸ் அப்படின்னா யார், அவங்களை தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா குப்தா பீரியடில் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்ஷியன்ட் இந்தியா குப்தா பீரியடில் முடியும். அப்படி குப்தா பீரியட் முடிஞ்ச உடனேயும் நம்மளுடைய இந்தியா வந்து நிறையா பிளவுகள் படும். அந்த பிளவுகளில் முக்கியமான மூணு டைனாசிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஜாரா பிரதிகாராஸ் பாலாஸ் அதுக்கடுத்து ராஷ்டிரகுதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிரிவாங்க. ஓகேங்களா, குர்ஜாரா பிரதிகாராஸ் பாலாஸ் அண்ட் ராஷ்டிரகுதாஸ் அப்படின்னு மூணாக பிரிவாங்க. இந்த மூணு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சுப்பாங்க. அது எதுக்காண்டி அடிச்சுப்பாங்க அப்படின்னா, கண்ணூச் அப்படின்ற ஏரியாவுக்காண்டி அடிச்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலராக இந்த குர்ஜாரா பிரதிகாராஸ் அப்படின்றது யாரால் அழிக்கப்படுவாங்க அப்படின்னா, ராஷ்டிரகுதாவால் அழிக்கப்படுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் முடிவில் போய் படிச்சுக்கோங்க. இந்த இவங்களுடைய ஸ்டைல் அப்படின்றது இன்னும் ஒரு இடத்துலையும் இருக்குது. மத்திய பிரதேசலையும் இவங்களுடைய கோயில் பதேஸ்வரா குரூப் ஆஃப் டெம்பிள். இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் டெம்பிளையும் கட்டினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஜாரா பிரதிகாராஸ். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் ஃபிலிம்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டெம்பிள் நேமை கொடுத்து அது எங்கே இருக்குன்னு கேட்கலாம். இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் டெம்பிளை கொடுத்துட்டு இது எந்த ஸ்டைலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது அந்த ஸ்டைலோட ஃபீச்சர்ஸை வந்து சொல்லிட்டு கீழே வந்து இது எந்த ஸ்டைல் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஃபிலிம்ஸில் க்வெஸ்சன் கேட்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மிடிவல் இந்தியாவில் பிரதிகாராஸ் பாலாஸ் அண்ட் ராஷ்டிரகுதாஸோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு மெயின்ஸ் க்வெஸ்சனில் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவும் அதில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த படத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் JNK ஏ இயர் ஆஃப்டர் ஆர்டிகல் 370 மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டொமிசைல் ரூல். ஓகேங்களா, டொமிசைல் ரூலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் டொமிசைல் ரூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் டொமிசைல் ரூல்? டொமிசைல் ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் பர்சன் வந்து லைக் ஜம்மு காஷ்மீருடைய டொமிசைல்டு பர்சனாக, அதாவது அங்கே வாழ்கிற பர்சனாக இல்லையான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. த்ரூ தட் சர்டிஃபிகேட் குரூப் 4 வரைக்கும், அங்கே உள்ள குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இந்த பர்டிகுலர் டொமிசைல் பர்சனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. மற்ற யாருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ குரூப் 4க்கு அடுத்த நிலைமையில் உள்ளதில் இந்தியாவிலேருந்து யாருனாலும் போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த குரூப் 4 வரைக்கும் கொடுக்கறது அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட்டோட முக்கியமான நோக்கமே. சரி, இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்ற ரிசல்ட்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது நீங்கள் சும்மா போயிட்டு JNPயோட டொமிசைல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அங்கே பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு 15 வருஷம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 10 வருஷம், 10th 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா, இதே இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் 10 வருஷம். ஸோ இதெல்லாம் இருக்குது, போய் பாடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு AIIP டு லுக் அட் இந்தியாஸ் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் வியூ. ஹூ இஸ் AIIP? அப்படின்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஓகேங்களா, இந்த ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன பேங்க் அப்படின்னா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் மணிலா. ஓகேங்களா, பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலா அப்படின்ற ஏரியாவில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இதில் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அண்ட் USA. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அண்ட் அதுக்கடுத்து இந்தியா. ஓகேங்களா, இதுதான் ஷேர் ஹோல்டர். சரி, இதில் முடிவு எடுக்கிறாங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அது யாரோட முடிவு ஒத்து தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுடைய முடிவு ஒத்து தான் இருக்கும், இது வந்து சைனாக்காரனுக்கு பிடிக்காது. ஓகேங்களா, அதனால இதுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு ப்ரப்போசல் கொடுப்பான்.
ஆமாம். ஸோ 2016 இது வந்து என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் யார் வந்து மெம்பர் ஆகலாம், எல்லாருமே மெம்பர் ஆகலாமா, இல்லை ஏஷியாவில் இருக்க மட்டும்தான் மெம்பர் ஆகும், எல்லாருமே மெம்பர் ஆகலாம். அதே மாதிரி ஏடிபி பேங்க்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட், இதில் யார் தான் இதில் யார் மெம்பர் ஆக முடியும், இதுலையும் எல்லாமே மெம்பர் ஆகலாம். ஓகேங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொஸ்டினாக இப்போ கேட்பானுங்க. இதுக்கடுத்து என்னன்னா, இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேங்களா, ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் சைனா தான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 26.06% ஷேர் ஹோல்டிங் வந்து சைனா தான். சரி, செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இதுக்கடுத்து ரஷ்யா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டிங். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த ஏஐஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங். ஸோ இது என்னன்னா சைனா லெட் பேங்க்னே சொல்லுவாங்க, சைனா லெட் பேங்க். அப்போ சைனா வந்து லீட் பண்ணுற ஒரு பேங்க்னே சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பேங்க் வந்து என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமான கடன்கள் கொடுக்குறவங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்னா இதோட ஓவரால் இந்த பர்டிகுலர் பேங்கோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரால் வந்து பேங்கோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன். இந்த 100 பில்லியனுமே வந்துன்னா யூஎஸ் சாரி சைனாவே வந்துன்னா கிட்டத்தட்ட 50 பில்லியன் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து இந்தியாவும் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான கடன் இப்போதைக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.6 பில்லியன் லோன் வந்து இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 19.6 பில்லியனில் நமக்கு 4 பில்லியன் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் வந்து அதிகம். இதுக்கடுத்து டர்க்கிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.9 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கண்ட்ரி தான் அடுத்தடுத்த நிலைமையில் இருக்கிறோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பாருங்கள் 97 அப்ரூவ்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, 27 ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, G20 கண்ட்ரீஸ்லேருந்தும் மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏஐஐபி. ஓகேங்களா, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.